தமிழ்மின்ட் யூடியூப் சேனல். தேர்தல் இன்னும் 2 மாதங்களுக்குள்ள நடைபெறும் அப்படிங்கிற சூழல்ல தான் இப்போ கட்சிகளுக்குள்ள மிகப்பெரிய அளவுல சின்ன சின்ன பிரச்சனைகள் பெருசாகிட்டு இருக்கு. முதல் முறையா திமுகவும் அதிமுகவும், திமுக கலைஞர் கருணாநிதி இல்லாமலும் அதிமுக ஜெயலலிதா இல்லாமலும் தேர்தலை சந்திக்கிறாங்க. இந்த இரு பெரும் தலைவர்கள் இல்லாம 2 கட்சிகளையுமே கொஞ்சம் பின்னடைவை சந்திச்சுட்டு இருக்குன்னே சொல்லலாம். அதிமுகவை பொறுத்த வரைக்கும் அங்கே நடக்கிற ஒரு சின்ன சின்ன கட்சிக்குள்ளே நடக்கிற பிரச்சனைகள் பெரிய அளவில் பேசப்படுது. அதே மாதிரி தான் திமுகலேயே உட்கட்சி பூசல் அதிக அளவில் இருந்துட்டுருக்கு. திமுகவை பொறுத்த வரைக்கும் கலைஞர் கருணாநிதி, பேராசிரியர் அன்பழகனுக்கு அடுத்ததாக சீனியாரிட்டியில் இருக்கக்கூடியவர் தான் துரைமுருகன். கிட்டத்தட்ட 83 வயதாகும் அவர் இப்போ சட்டமன்ற உறுப்பினராக இருக்கார். இந்த தேர்தலில் அவர் போட்டியிடுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. இதுவரைக்கும் 11 முறை சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்டு இருக்க அவர் 2 முறை மட்டும்தான் தோல்வியை சந்திச்சிருக்காரு. இந்த நிலையில 83 வயதாகும் அவர் இந்த வரப்போகிற சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. ஆனால் அதன் கூடவே இப்போ புதிய சிக்கலும் ஒன்று உருவாகி இருக்கு. திமுகவை பொறுத்த வரைக்கும் சீனியாரிட்டிங்கிற அடிப்படையில் பல இளைஞர்களுக்கான வாய்ப்புகள் மறுக்கப்படுது அப்படிங்கிற மாதிரியான ஒரு புதிய விஷயம் வந்து பெருசாகிட்டு இருக்கு. அது உதயநிதி ஸ்டாலினோட வருகைக்கு அப்புறமா இன்னும் பூதாகரமாகவே வெடிச்சிட்டு இருக்கு. அதன் தொடர்ச்சியாக துரைமுருகனுக்கு இந்த தகவலும் போயிருக்கு. என்ன அப்படின்னா, துரைமுருகன்கிட்ட போயிட்டு கட்சி நிர்வாகிகள் சிலர் சொல்லியிருக்காங்க, 83 வயதாகிறதாலையும் அவருக்கு அடிக்கடி உடல்நலக்குறைவு ஏற்படுறதாலையும் அவர் ஓய்வில் இருக்கணும்னு சொல்லி ஒரு சில கட்சி நிர்வாகிகள் அவரை தொடர்பு கொண்டு சொல்லியிருக்காங்க. ஆனால் அதற்கு துரைமுருகன் ஒத்துக்கவே இல்லையா? ஏன் அப்படின்னு பார்த்தா, இப்போதைக்கு திமுகவை பொறுத்த வரைக்கும் இருக்கக்கூடிய ஒரே ஒரு சீனியர் லீடர் அப்படிங்கிற அடிப்படையில் கண்டிப்பாக துரைமுருகனுடைய போட்டி வந்து திமுக கட்சிக்கு ஒரு மிகப்பெரிய பலமாக தான் பார்க்கப்படுது. என்னென்னா, கட்சிக்காக தொடர்ந்து பாடுபட்டு இருக்க துரைமுருகனுக்கு வயது மூப்பு காரணமாக பதவி கொடுக்கக்கூடாது, வேட்பாளராக அவர் அறிவிக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி கட்சிக்குள்ளேயே ஒரு சிலர் வேலை செய்கிறதாகவும் ஒரு தகவல் இருக்குது. இளைஞர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும், திமுகவை பொறுத்த வரைக்கும் மூத்த தலைவர் அப்படிங்கிற அடிப்படையில் மட்டும் வேட்பாளர்களை வந்து செலக்ட் செய்கிறது வந்து இளைஞர்களுக்கு வந்து ஒரு பின்னடைவாக அமையும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயமா வெளியே வந்திருக்கு. என்ன அப்படின்னா, உதயநிதி ஸ்டாலினுடைய வருகைக்கு அப்புறமா நிறைய இளைஞர்களுக்கு திமுகவில் வந்து வாய்ப்பு வழங்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு குரலும் வந்து தொடர்ந்து எழுந்துகிட்டே தான் இருக்குது. துரைமுருகனுக்கு இந்த செய்தி சென்றடைந்ததுமே அவர் ஒரு திட்டம் போட்டிருக்காரு. அது என்ன அப்படின்னா, அவர் சார்பாக காட்பாடியில் துரைமுருகன் தான் போட்டியிடணும் அப்படின்னு சொல்லி வலியுறுத்தி கிட்டத்தட்ட கட்சி நிர்வாகிகள், அவர் வயதை குறிக்கும் வகையில் 83 கட்சி நிர்வாகிகள் ஒன்று சேர்ந்து அறிவாலயத்துக்கு சென்று அவர் சார்பாக காட்பாடி தொகுதியில் அவரை தான் வந்து வேட்பாளராக நிறுத்தணும் அப்படிங்கிறத வலியுறுத்தி மனு கொடுக்க இருக்காங்க. அதே மாதிரி அறிவாலயத்தில் 25 இளைஞர்கள் ஒன்று சேர்ந்து காட்பாடி தொகுதியில் ஒரு இளைஞருக்கு தான் வாய்ப்பு கொடுக்கணும்னு சொல்லி மனு கொடுக்க இருக்காங்க. இந்த தகவல் துரைமுருகனுக்கு தெரியும். அதுக்காக அவர் என்ன நடவடிக்கை எடுத்திருக்காருன்னா, எப்படியாவது வந்து இந்த முறை கண்டிப்பாக வந்து அவர் தான் காட்பாடி தொகுதியில் வந்து வேட்பாளராக நிற்கணும் அப்படிங்கிறதுக்காக சமாதான பேச்சுவார்த்தையில் இறங்கி இருக்கிறத ஒரு தகவல் வெளியாகி இருக்கு. இதன் மூலயமா துரைமுருகன் இந்த வாட்டி கண்டிப்பாக திமுக சார்பாக காட்பாடி தொகுதியில் வேட்பாளராக அவர் தான் களமிறங்குவார் அப்படிங்கிறதுல எந்தவித சந்தேகமும் இல்லை. காட்பாடி தொகுதியை பொறுத்த வரைக்கும் அது துரைமுருகனோட கோட்டையாகவே திகழ்ந்துட்டு இருக்கு. அந்த தொகுதியில் கண்டிப்பாக வேற ஒரு வேட்பாளரை நிற்க வைக்க துரைமுருகன் ஒத்துக்க மாட்டார் அப்படிங்கிற மாதிரியான ஒரு செய்தியும் வெளியாகி இருக்கு. கட்சிக்குள்ள நடந்துட்டு இருக்க இந்த பிரச்சனைகள் எல்லாம் முக ஸ்டாலின் கண்டுக்காம இருக்கிறது எதனால, ஐபேக்கோட பேச்சை கேட்டு தான் கட்சிக்குள்ள நடக்கிற பிரச்சனைகளுக்கு எதுக்குமே முக்கியத்துவம் கொடுக்காம முக ஸ்டாலின் அமைதியா இருக்காரா? உதயநிதி ஸ்டாலினோட வளர்ச்சிக்கும் முக ஸ்டாலின் அமைதியாக இருக்கிறதுக்கும் ஏதாவது தொடர்பு இருக்கா? இந்த தேர்தலில் வேட்பாளர்கள் அறிவிப்பின் போது திமுகவுக்குள்ளே இருக்க பிளவுகள் வெளியே வருமா? பொறுத்திருந்து பார்க்கலாம்.